துன்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். பொதுவாக தனி தீர்மானங்கள் ஒரு மாநிலத்தின் உணர்வை மட்டும்தான் வெளிப்படுத்தும். அந்த தனி தீர்மானங்களால் வேறு எந்த பலனுமே கிடையாது. 1991 205 டிஎம்சி இடைக்கால தீர்ப்பு, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நானும் ஒருவன். அதற்கு பிறகு இதே மாதிரியான ஒரு தனி தீர்மானம், ஜெயலலிதா ஆட்சி காலம். நீங்கள் சொன்ன மாதிரி பல தனி தீர்மானங்கள் காவிரி பிரச்சனையில். ஆனாலும் வந்து மழை பெய்தால் மட்டும் உபரி நீர் நமக்கு கிடைக்கிறது. ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும், காவிரி ஆணையமெல்லாம் அமைத்த பிறகும் என்ன காரணம் என்றால், பஞ்ச பகிர்வு பற்றி எதுவுமே இல்லை. அதாவது டிஸ்ட்ரஸ் ஷேரிங். பஞ்சகாலத்தில் எப்படி பகிர்ந்து கொள்வது, நீர் பற்றாக்குறையாக இருக்கும்போது எப்படி பகிர்ந்து கொள்வது, ஒவ்வொரு அணையிலும் இவ்வளோ இவ்வளோ தண்ணீர் இருந்தால் இவ்வளோ இவ்வளோ தண்ணீர் திறந்து விட வேண்டும், இந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடும் அதற்கு இல்லை. கர்நாடகா எதையும் மதிப்பதும் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் தனி தீர்மானம் நிறைவேற்றுவது ஒரு வகையிலே அரசியல் தான். அதில் வேறு ஒன்று லாபமும் இல்லை. காவிரி டெல்டா பகுதியில் இருப்பவர்களுக்கு இதில் வந்து அதிருப்தி தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வகையிலும் மகிழ்ச்சி இல்லை. ஒவ்வொரு முறையும் இதைத்தான் அரசு, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இப்படிதான் இந்த ப்ரொசீஜரை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க இல்லையா. இந்த முறை வந்து இரண்டு தரப்பிலும் கூட்டணி கட்சி, அதாவது திமுக வந்து அதிமுக, இன்றைக்கு பாஜகவோட கூட்டணியில் இல்லைனாலும் இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்தீங்க, கேட்பதற்கான வாய்ப்பு இருந்தது இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதத்தை சட்டமன்றத்திற்குள்ளேயே பார்க்க முடிந்தது. அதே மாதிரி அதிமுக தரப்பில் சட்டமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் அவங்க தரப்பில் வைக்கப்பட்டதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, உங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாமே, அந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறாங்கல்ல. இதை இரண்டு தரப்பிலும் கூட்டணி குறித்த ஒரு பிளேம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? பேச்சுவார்த்தை இனிமேல் தேவையில்லை, அது வந்து ரொம்ப ஆபத்தானது. பேச்சுவார்த்தைக்கு போனால் மீண்டும் வந்து நம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து நல்லிஃபை பண்ணிடும். பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடம் இல்லை. ஆனால் பொதுவாகவே வந்து மாநில கட்சிகள் தேசிய அரசியலில் ஈடுபடுவதால் தான் இந்த நிலைமை வருகிறது. நமக்கென்று தனியான அரசியல் இருக்கிறது. இந்த அரசியலை தாண்டி நமக்கு வந்து எங்கும் ஓட்டு கிடையாது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தேசிய அரசியலில் இருப்பதால் தான் இந்த சிக்கல். உதாரணமாக இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறது, காங்கிரஸ் வந்து கர்நாடகத்திலே ஆட்சியில் இருக்கிறது. அப்படி என்றால் இயல்பான கேள்வி, இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஏன் காங்கிரஸை வலியுறுத்தவில்லை என்பது ஒரு இயல்பான கேள்விதான். அதில் உள்ள நியாயங்களையும் நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். பொதுவாகவே மாநிலத்திலே வந்து மாநில கட்சிகளின் ஆட்சி, மத்தியிலே மாநில கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டாட்சி. இது அறிஞரண்ணா, எங்கள் கல்லூரி காலகட்டத்திலிருந்து நாங்கள் இதைத்தான் பேசி வந்தோம். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது இருந்தால் தான் இது போன்ற பிரச்சனைகளில் மிகவும் தீவிரமான குரல் கொடுக்க முடியும். இல்லையால் வந்து கூட்டணி வேறு, கொள்கை வேறு, இந்த மாதிரியான ஒரு குழப்படியான ஒரு நிலையைத்தான் எடுக்க முடியும். காவிரி டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அரசு வந்து உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். அது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. கர்நாடக தண்ணீர் விட்டால் தான் சாத்தியம். ஆனால் அரசு காவிரி தீரத்தில் இருக்கிற விவசாயிகளின் மனநிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளலாம், அது சாத்தியம் தானே. அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வலியுறுத்தல் இருக்கலாம். உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். சென்னாரெட்டி ஆளுநராக இருந்த காலகட்டம் தண்ணீர் ஒன்று கிடைக்கவில்லை. சுக்லா வரைக்கும் வந்து இங்கு பழச்சாறெல்லாம் கொடுத்து வைத்து உண்ணாவிரதம் முடித்து வைத்தார், தண்ணீர் ஒன்று கிடைக்கவில்லை. ஆனால் அது போராடுகிற விவசாயிகளோடு கூட இருந்த மாதிரியான ஒரு உணர்வை தோற்றுவித்தது. கலைஞர் உண்ணாவிரதமும் அதே மாதிரியாகத்தான் இருந்தது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், தேசிய அரசியலிலே நாம் கூட்டணி வைத்தாலே இந்த உயிர் நாடியான பிரச்சனைகளில் நம்மால் தீவிரமாக செயல்பட முடியாமல் போகிறது. அது வருத்தத்தை பார்த்தா, மாநில கட்சிகள் மாநில உரிமை குறித்து பேசும்போது தேசிய நீரோட்டத்துல கலந்தாது முடியாதுன்னு சொல்ற வாதம் புரியுது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய கட்சிகளுடன் தானே கூட்டணி வைக்க வேண்டும், அந்த தானே கலை யதார்த்தமாகவும் இருக்கு, அதை மறுக்க முடியாது இல்லையா? அது வந்து நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வந்து கூட்டணி வைக்கும் போது அது வேறு நிலவரம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இப்போது கூட்டணி உறுதியாகிவிட்டது. அதற்கு பிறகுதான் கர்நாடகத்தில் தேர்தல், அதை ஒட்டித்தான் வந்து கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வந்தது. உதாரணமாக இதுவே பிஜேபி ஆட்சி கர்நாடகத்தில் இருப்பதாக வைத்து பார்ப்போம். இங்கு திமுக ஆட்சி என்றால் மிகவும் வலிமையாக இருக்குமே, நமது எதிர்ப்பு வந்து மிகவும் வலிமையாக இருக்குமே. அப்படி நீங்கள் பாருங்கள். அதாவது தண்ணீர் என்னமோ வரவில்லை, அதான் உண்மை. இன்றைக்கு வந்து கடைபிடி பகுதியிலே 4 வகையான வாய்க்கால், ஏபிசிடி வாய்க்கால், சிடி வாய்க்கால்லாம் எங்கள் பகுதிக்கு வர்ற வாய்க்கால்கள். அதில் வந்து நம்ம தேவையே இல்லாமல் தண்ணி விட்டோம். எப்போ? ஜூன் மாதம் முதலே தண்ணி திறந்து விட்டோடனே அங்கே வந்துருச்சு. நீர் மேலாண்மையில் அதில் வந்து கோளாறு. வெறும் தண்ணி அப்படியே குளிச்சதுக்கு தான், குளிச்சது தான் அதில் கிடைச்ச லாபம், எந்த பயிரும் கிடையாது. சில பகுதிகளில் வந்து ஏபி பகுதிகள், அது உங்களுக்கே தெரியும்.
இந்த ஏபி பகுதிகளில் வந்து நடவெல்லாம் ஆயிருக்கு, ஆனால் அது பூராமே இப்போ வீணாக இருக்குது.